மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழகத்தினுடைய ஓரளவுக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காவேரி பிரச்சனை குறித்து ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். இந்த தீர்மானத்தின் மீது இந்த மாமன்றத்தில் இருக்கின்ற தலைவர் பெருமக்கள் தங்களுக்கு உரிய கருத்துக்களை நல்ல ஆலோசனையோடு தெரிவித்தார்கள். நான் முதலில் கேட்டுக்கொண்டதை போல் இந்த பிரச்சனையில் நாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்பதுதான் இந்த தீர்மானத்தினுடைய மைய கருத்தாக வெளியிலே போக வேண்டும் என்று சொன்னேன். அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் பேசினால் கூட கடைசியிலே முடிக்கிற பொழுது இதை ஆதரிக்கிறேன் என்று அதை சொன்னதற்காக நான் அவருக்காக நான் தனியாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி வாதங்கள் எல்லாம் கொஞ்சம் புதியதல்ல. கலைஞர் அவர்கள் 89 நான் முதன் முதலாக இந்த துறையை எடுத்தேன். பிறகு எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இதே துறையை தான் நான் வைத்திருப்பேன். இந்த முறையும் தலைவர் அவர்கள் கட்சின்னு சொல்றார். என்ன கடைசியா அவர் சொன்னார், ஆக கிட்டத்தட்ட 25 காலம் இந்த துறையை நான் கையாண்டிருக்கிறேன். காவேரியினுடைய ஆரம்பம் முதல் சாதாரணமாக எங்களுக்கு ட்ரிபுனல் கேட்பதுதான் அப்பொழுது முக்கியமான வேலை. அதிலே இருந்து இன்றைய வரையில் இதன் வரலாற்றை நான் அறிவேன். இதோடு ஊடே நான் வளர்ந்திருக்கிறேன். நாங்கள் இதுவரையிலே 2 அனுப்பிச்சிட்டேன். ஆனமதியாத்தான் நல்லாரும் நிறைவேற்றினால்தான் பிஏபியினுடைய பலனை நம்ம அனுப்பிவிக்க முடியும். அதையோடு அவர்களோடு வாதாடி கொண்டிருக்கிறோம். இந்த எல்லாவற்றையும் விட விடாகண்டன் கூடாகண்டனாக இருப்பது கர்நாடகம். இதோடு நாம் வாதாடி கொண்டிருக்கிறோம். அவங்கிட்ட என்ன கேட்குற நம்ம அவங்கிட்ட நாம் இது வந்து யாசகம் கேட்குறேன். தண்ணி கொடுன்னு கேட்குறோம். அந்த தண்ணி கூட எப்போ கேட்குறோம், எங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் கிட்டே தண்ணி இல்லை நான் எங்கே கொடுக்கறதுன்றாங்க. இப்போ உதாரணம் சொல்கிறேன், 10/9/2022 அன்னைக்கு கேஆர் சாகரில் 96.69% 96.69% 2010 இன்றைய எவ்வளோ இருக்கு கேட்டீங்கன்னா இன்னைக்கு 47.60% இருக்கு. கபினியில் போன வருஷம் இதே நாளில் 93.28% இருந்தது. இன்னைக்கு கபினியில் 27.38% இருக்கு. ஏரங்கியில் போன வருஷம் 78.47% இருந்தது. இன்னைக்கு ஏரங்கியில் 89.45% இருக்கு. ஏமாவதியில் போன வருஷம் 98.05% இன்னைக்கு 53.86%. இது கர்நாடகத்துக்கு டேம்ல இருக்கிற தண்ணி நிலவரம். போன வருஷம் மேட்டூர்ல 95.61% இருந்தது, இன்னைக்கு 8.61% இருக்கு. ஆக இவ்வளவு தண்ணீர் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால்தான் நாம கேட்கிறோம். ஆக இந்த சராசரியா பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் உள்ள 4 அணைக்கட்டுகளின் இந்த சராசரி தண்ணீருடைய அளவு 66.226 டிஎம்சி, அதாவது 57%. மேட்டூர் தண்ணியுடைய அளவு 8.5 தான். ஆக இப்போ ஆக தண்ணி அவங்க இல்லாமல் இல்லை, கொடுக்கணும். சரி, அதுக்காக சட்டம் சொல்கிறான், நிறைவாக தண்ணி இருக்கும்போது தண்ணி கேட்டப்போ குடிச்சிடும்.
சரி குறைஞ்சு போச்சு தண்ணி, அப்ப என்ன செய்யணும்? புரோட்டா பேஸ்ட் தகவல் கொடுக்கணும். தண்ணி இவ்வளவு இருந்தாலும் சரி, இவ்வளவு இருந்தாலும் சரி, ஒரு கை அளவு தண்ணி இருந்தால் கூட அதுல எனக்கு பாகம் உண்டு, அதை புரோட்டா இதை கொடுத்து ஆகணும். அதை கொடுக்கணும்னு சொல்றது நீதிமன்றம் சொல்லுது, ஆனால் நடைமுறையில் இல்லை. அதுக்காக என்ன பண்றாங்க, கோர்ட்ல நாங்களே எல்லாம் பார்க்க முடியாது. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஒன்று போட்டு வச்சிருக்காங்க, ரெகுலேட்டர் கமிட்டி ஒன்று கீழே போட்டிருக்காங்க. அந்த அத்தாரிட்டியுடைய சேர்மேனுக்கு அந்த பவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவை எப்படி கேட்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த சேர்மேனே இல்லாமல் இருந்தாங்க ரொம்ப நாள். நாங்கள் உபய் சண்டை போட்டு இப்போ தான் அவரை போட்டாங்க. அவருக்கு எப்போ அவங்களுக்கு என்ன திறமோ, டெல்லியில் உட்கார்ந்து பேசுகிறான், தமிழ்நாடுன்னு சொன்னாலே குறைஞ்சி பதிக்கு தான் இப்போ சொல்லுவாங்க சேர்மேனுக்கு சொல்றார். ஆகையினால சொன்ன மாதிரி நீதிமன்றம், ஆனால் நீதிமன்றத்துக்கு உள்ள கேட்கும்போது கொடுத்துடுறாங்க. ஆகையினால் நீதிமன்றத்தையே உச்ச நீதிமன்றத்தையே மதிக்காத ஒரு போக்கு நாட்டில் நிலவுமானால், ஒன்றிய அரசு இதை பார்த்து கொண்டிருக்குமானால், பிறகு இந்த நாட்டிலே தேசிய ஒருமைப்பாடு எங்கே போய் நிற்கும்? இது எங்கள் உரிமை அது. ஆனால் இங்கே மற்ற சொன்ன தஞ்சாவூர் மாவட்டத்துக்காரர்கள் பேசுகிற பொழுது எனக்கே நெஞ்சு நின்று விடுது. எனக்கு தெரியும், நான் வடார்காடு மாவட்டத்துக்காரன், ஆனால் எனக்கு அங்கே இருக்க பாசன முறை தெரியாது. ஆனால் தஞ்சை மாவட்டத்தினுடைய பாசன முறை தெரியும் எனக்கு. காவேரி வெண்ணாறு வெட்டாறு எல்லாம் தெரியும். ஊரை சொன்னா அங்க இருக்கிற ஆரை சொல்லுவேன். தஞ்சாவூர்ல ஆரை சொன்னா அங்க இருக்கிற ஊரை சொல்லுவேன். அரசலாரா கும்பகோணம் போ, நசுவினியா பட்டுக்கோட்டைக்கு போ, கோரம இருக்காரா திருத்தூர் பூண்டிக்கு போ, ஐயனாரா இந்த பொண்ணு, எந்த ஊரை சொன்னாலும் தஞ்சை மாவட்டத்திற்கு ஆறுகள் ஊர்கள் தெரிஞ்சிருக்க 25 வருஷத்துல என்ன கலைஞர் அப்படி படிக்கிறார். நாம ஈடுபட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று, நெல் சாப்பிட்றது சோறு தான். அவங்களுக்கு கூழ் குடிக்க தெரியாது. கூழ் குடிக்கிறது தஞ்சாவூரில் ஆக்க தெரியாது, கூட களி சாப்பிட தெரியாது. அவங்களுக்கு கேபிள் கேப்ப வளர்க்கறதுக்கு தெரியாது, மக்காச்சோளம் போட தெரியாது, எந்த பயிரும் தெரியாது. மூடு பயிராக கொஞ்சம் வேணும்னா உழுத போட்டு விட்டுருவாங்க. இதை தவிர எதுவும் தெரியாது. சோற்றை தவிர எந்த விதமான ஃபேக்டரியும் கிடையாது, ஒரு தொழிற்சாலை கிடையாது. காலமெல்லாம் அதிலே மட்டும் மண்ணோடு மண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை செய்ய நிறுத்தாவிட்டால் அதுக்காக இந்த அரசாங்கம் போராடாமல் இருக்கும். அவர் சொன்னார், அழுத்தம் கொடுங்க, அழுத்தம் கொடுங்க, அழுத்தம் கொடுங்கன்னார் நம்ம எதிர்கட்சி தலைவர். அழுத்தம் கொடுத்தா மட்டும் வேலை முடிஞ்சு கருதுறீங்களா சார்? நீங்களே தான் சொல்லணும். இல்லை முடியல, முடியாது. இப்ப சொன்ன இல்லை முடியாது. பாருங்க, உங்களுடைய மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு பெரிய இடைக்கால தீர்ப்பு, அதை கெஜெட்டில் போடணும் அப்படி போடல அவங்க. அதுக்காக அம்மா அவங்க இங்கே உண்ணாவிரதம் உட்கார்ந்தாங்க. உடனே என்னாச்சு, டெல்லியில் நரசிம்மராவ் நேராக அங்கேருந்து அரங்க ஒரு ரெட்டி ஒருத்திருந்தார், ரணிச்சு போய் பார்த்து பண்ணார். அந்த ரெட்டி அங்கே போனார், இங்கே வந்தார், போயிட்டார். இங்கே சென்னார் ரெட்டி, அவர் வந்து அம்மா பார்த்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சுக்லா வந்தார், இங்க வந்து பார்த்தார், என்னம்மா குறைன்னு கேட்டார். இடை என்ன காவேரியினுடைய இடைக்கால தீர்ப்பை கெஜெட்டில் போடணும் அப்படின்னாங்க. போட்டுறோம்னாங்க. அப்புறம் போடலை, போடாமல் என்ன பண்ணாங்க, கமிட்டி போடுறேன்னாங்க. அந்த கமிட்டியும் போடல. ஆக இடைக்கால தீர்ப்பையும் கெஜெட்டில் போடல, ரெண்டு கமிட்டி போடுறேன்னு சொன்னாங்க, அதையும் போடல. அழுத்தம் கொடுத்து பார்த்தாங்க. அடுத்து என்ன பண்றது, அவ்வளோ பெரிய முதலமைச்சர் உண்ணாவிரதம் இருந்து அழுத்தம் கொடுத்தே அசீலிய டெல்லி. அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும். நீ கேட்கல, இந்த நமக்கு இருக்கிற ஒரே ஒன்று, எனக்கு இருக்கிறது என்னுடைய இந்த 25 அனுபவத்தில் ஒட்டி சொல்றேன், நாம் ஒற்றுமை ஒன்றுதான் இதை சாதிக்க முடியுமே தவிர வேறு எதுவும் தெரியாது. எங்கள் ஊர் மாட்டு ஒன்று கூட கோவிச்சுன்னு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? பிஜேபி காரங்க அங்கே வந்து கேட்கலையா? இங்கே இருக்க போராடுறாங்களா? அரசியல் கண்ணோட்ட தேவைதான் சார். அவங்கவுங்களுக்கு ஒரு கட்சி உண்டு, அவங்களுக்கு வெற்றி உண்டு, வெற்றி பெறணும்னு எல்லாத்திலுமே அரசியல் பார்த்து பண்ணா
அப்புறம் நாம மனுஷனா இருக்க முடியாது, சமுதாயத்தில் இருக்க முடியாது, ஒருவருக்கு மனிதாபிமானம் இருக்க முடியாது. ஆகையினால நீங்க செய்தீங்க, நான் ஒத்துக்கிறேன். கெஜெட்ல சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கெஜெட்ல போடுறேன், அப்ப போட சொல்றாங்க உங்க அம்மா, அது போட்டாங்க, நானே சொல்றேன், அன்னைக்கு கெஜெட்ல அந்த மாதிரிதான் போட்டு வச்சாங்க. ஆகையினால உங்க ஆட்சி இருக்கும் போது நீங்க செய்யறீங்க, நாங்க இருக்கும்போது ஆட்சி செய்யறோம். இதுக்கு அரசியல் வேணும்னா குறை சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான் தவிர வேற ஒன்றும் கிடையாது. எனவே தெரிவித்து விடுகிறேன். அடுத்து நீங்க நீங்க கூட தான் போகலாம், இதெல்லாம் இதெல்லாம் பேசிருக்கோம்னா ஒத்துரு நீங்க பேசலாம், அதே நீங்க பேசல, ஏன் பேசல, நான் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். ரெண்டாவது முக்கியமாக கடைசி அவனு சொன்னார், மற்றவர்கள் பேர் சொன்னார்கள், பயிருக்கு உயிருக்கு நாம் இப்பொழுது வாதாடி கொண்டிருக்கிறோம், காப்பாற்ற வேண்டும். ஆனால் இன்னைக்கு எட்டு தான் எட்டு டிஎம்சி டெட் ஸ்டோரேஜ் வச்சுருவாங்க, அதனால மேட்டூர் டேம் மூடிடுவாங்க, அவருக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் தண்ணி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வீட்டுக்கு பின்னால் ஒரு பேரேஜ் இருக்குது, அங்கேயே அவ்வளோ தண்ணி தங்கி இருக்கு, எல்லா தண்ணியை விட அதனால நின்று போயிடும். குடி தண்ணி கொடுத்தால் அந்த குடி தண்ணீர் இருக்குது, குடி முழு கொடியை மட்டும் குடி தண்ணீர் தருவதற்கு வேண்டிய எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்போம். இன்னும் சொல்ல போனால் என் ராசி மழை ராசி, நிச்சயமாக மழை வந்துடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நவம்பர் டிசம்பர் மழை காலம் தானே, நவம்பர் டிசம்பர் மழை காலம் தான், வடகிழக்கு பருவமழை மழை ராசின்னு சொல்கிறேன், நீங்கள் மானம் சொல்கிறீங்க, சரியானவர் சார் நீங்க. எனவே இந்த தீர்மானத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்மானத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனைவருக்கும் நான் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த தீர்மானத்திலே கொண்டு வந்ததற்காக அவருக்கும் இந்த மன்றத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை வாழ்த்தையும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.